section 6.11 parang. Given magnitude of the velocity, magnitude of the velocity of projection, to show that there are two directions of projection for the particle source to reach a given point. Na solranga na or projection la idha projection la chekkunga innoru projection okay ipa or particle vandu two directions la project pandranga apdi project pannumbodhu p indra point அந்த ரெண்டு ப்ரொஜெக்டுமே மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் சேம் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், ஆல்ஃபா ஒன் அண்ட் ஆல்ஃபா டூன்னு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அந்த ப்ரொஜெக்ஷன் நடக்குது. ஆனால் சர்டன் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை அந்த ரெண்டு ப்ரொஜெக்டுமே மீட் பண்ணுது. ஓகே, இப்போ அந்த டைரக்ஷன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூவை எப்படி மெஷர் பண்ணுறது, அதுதான் இங்கே க்வெஸ்சன்ஸ். லெட் கேபிட்டல் வி பி தி வெலாசிட்டி அண்டு ஆல்ஃபா பி தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். காமனாக சொல்லிட்டாங்க ரெண்டு ப்ரொஜெக்ஷனுமே நம்ம ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூன்னு வச்சுருந்தோம், இங்கே காமனாக ஆல்ஃபான்னு வச்சுருக்காங்க. ஓகே, த ஈக்குவேஷன் டு த பாத் ஆஃப் ப்ரொஜெக்ட் பாத் ஆஃப் தி பார்ட்டிக்கல் இஸ் தட் இஸ் அ ப்ரொஜெக்டல் பார்ட்டிக்கல். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டல் ஒய்ஸ் இக்குவல் டு, இதுதான் செக்ஷன் 6.4 வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, அதில் இந்த இந்த ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஒய்ஸ் இக்குவல் டு எக்ஸ் டேன் ஆல்ஃபா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடர் பை 2v² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அங்கே யூ ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஏன்னா யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே க்வெஸ்சனில் கேபிட்டல் வின் எடுத்தனால கேபிட்டல் வி ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போட்டிருப்போம். ஓகே, லெட் தி கிவன் பாயிண்ட் பி ஸ்மால் ஏ கமா ஸ்மால் பி, அந்த பாயிண்ட் கேபிட்டல் பி டினோட் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸ்னால் ஏ கமா பின்ற டிஸ்டன்ஸில் மீட் பண்ணுது. அப்போ பாயிண்ட்டு கேபிட்டல் பின்றதான் இந்த ஏ கமா பின்றது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டில் இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதில் ஸ்மால் ஏ, ஒய்க்கு பதில் ஸ்மால் பி போட்டுருங்க. போட்டிங்கன்னா என்னவாக இருக்கும், திஸ் வில் பி லை ஆன் ஈக்குவேஷன் ஒன். இஃப் இந்த இங்கே ஒய்க்கு பதில் பி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸ்க்கு பதில் ஏ ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபைனலாக பிசிக்குவல் டு ஏ டான் ஆல்ஃபா மைனஸ் ஜிஎஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2v² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சிக்குவல் டு ஏ டான் ஆல்ஃபா மைனஸ், அதில் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கா, அந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்றது எப்படி இருக்குது, 1 by cos² 1 by cos² வந்து சீக்கன் ஸ்கொயர், சீக்கன் ஸ்கொயர் ஃபார்ம் என்னது 1 plus tan² அதனால தான் இங்கே உள்ள 1 by cos² போல் இங்கே என்ன மாதிரி இருக்குது, 1 plus tan² ஆல்ஃபான்னு மாதிரி இருக்கும். ஸோ பி சிக்குவல் டு ஏ இன்ட்டு டான் ஆல்ஃபா மைனஸ் ஜிஎஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2v² இன்ட்டு 1 plus tan² ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இதே ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணிட்டீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஜிஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 2a கேபிட்டல் வி ஸ்கொயர் டான் ஆல்ஃபா ப்ளஸ் ஜிஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2v² பி சிக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, அது பார்க்க எப்படி இருக்குது, குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்குங்களா. இதில் ஏபியூ எல்லாம் கிவன் வெலிஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா, கேபிட்டல் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குங்களா ஈக்குவல் டு 0. இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றப்ப இது குவாட்ரடிக்ஈக்வேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். இங்கே கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்னவாக இருக்குண்ணா, இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றது இங்கே என்னவாக இருக்குது, டேன் ஆல்ஃபாவாக இருக்குது. பாருங்களேன், கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பிள்ளை இங்கே என்ன இருக்குது, டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா, அப்போ டேன் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். மீது உள்ள அந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் யூ அதெல்லாமே என்னவாக இருக்குது, கிவன் டேர்ம்ஸ். ஓகே, இங்கே ஸ்மால் யூன்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இங்கே ஸ்மால் யூ இருக்குது, இல்லை அந்த ஸ்மால் யூன்றது நத்திங் பட் கேபிட்டல் வி ஸ்கொயர் தான், அங்கே கேபிட்டல் வியை தான் அங்கே யூன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கேபிட்டல் வின்னு மாற்றிக்கோங்க, யூ போட வேண்டாம். ஓகே, கேபிட்டல் வி சொன்னது புரிஞ்சிங்களா, வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஸ்மால் யூன் போட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கே கேபிட்டல் வியை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கேபிட்டல் வின்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதனால் யூக்கு பதிலாக கேபிட்டல் வி போட்டுக்கோங்க. ஓகே, சின்ஸ் ஏபிசி ஏபியூஆர் கிவன் ஈக்குவேஷன் 2 இஸ் எ குவாட்ரடிக் இன் டான் ஆல்ஃபா அண்ட் ஹென்ஸ் ஹேஸ் 2 roots, அப்போ 2 root கிடைக்கும். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு 2 roots கிடைக்கும். த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஆர் தி 2 possible டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு கெட் த பாயிண்ட் ஏ கமா பி. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, டான் ஆல்ஃபான்னு சொல்லி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. சப்போஸ் கே1 கே2 வச்சுக்கோங்களேன், அப்போ ஆல்ஃபா சிக்கல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் கே1,
அப்புறம் ஆல்ஃபா சிக்கல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் கே டூன்னு வருது. அப்புறம் ரெண்டு ரெண்டு ஆல்ஃபா கிடைக்குது பார்த்தீங்களா, ரெண்டு வெளியே கிடச்சிருக்குங்களா, அதுதான் அந்த ரெண்டு டைரக்ஷன். எந்த ரெண்டு டைரக்ஷன்? அந்த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் பீன்ற பாயிண்ட்டை மீட் பண்ணுற அந்த டைரக்ஷன்ஸ், இதுதான் ஆல்ஃபா ஒன் அண்டு ஆல்ஃபா டூ. ஓகேங்களா, அதுதான் காமனாக இங்கே ஆல்ஃபாவுக்கு ரெண்டு வெளி வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட், எக்ஸாம்பிள் 13 பாருங்கள். கேபிட்டல் பி இஸ் எ பாயிண்ட் ஆஃப் எ ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ அண்ட் எ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கல் வந்து பீன்ற பாயிண்ட்டை மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஏன்ற டிஸ்டன்ஸ்லையும் வித் ஹைட்டு ஒய் ஆக்சிஸில் பீன்ற அந்த பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேபிட்டல் பின்றது என்னது? நத்திங் பட் ஏ கமா பி, அதான் சொல்லியிருப்பாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸு ஸ்மாலியாகவும் ஒய் ஆக்சிஸில் ஹைட்டு பீன்ற ஹைட்லேயும் அந்த பார்ட்டிக்கல் பீன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ பி இஸ் நத்திங் பட் ஏ கமா பி. இட் இஸ் ரெக்யர்டு டு ப்ரொஜெக்ட் எ பார்ட்டிக்கல் டு பாஸ் த்ரூ கேபிட்டல் பி வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி கேபிட்டல் வி. என்ன அது ரெக்யர்மெண்ட்டுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீன்ற வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கல் வந்து பியை வந்து மீட் பண்ணி ஆகணும். அப்படி மீட் பண்ணதுன்னா என்னென்ன கேஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். ஸோ தட் திஸ் இஸ் இம்பாசிபிள் இஃப் பி ஸ்கொயர் லெஸ் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த பீன்ற பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணாதுன்றாங்க. எப்போ இந்த கேபிட்டல் வி ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குல்ல, அது லெஸ் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும்போது. அவங்க பாருங்கள், அண்ட் தட் இஃப் வி ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தெர் ஆர் டூ பாசிபிள் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆக்சுவலாக இந்த கேஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த பீன்ற பாயிண்ட்டை மீட் பண்ணது பார்த்திங்களா, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பீன்ற பாயிண்ட்டை ரெண்டு டைரக்ஷன்ஸில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆல்ஃபா இன்னொன்று வந்து பீட்டான்ற ரெண்டு டைரக்ஷன் ஆங்கிள்ஸில் கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கல் பியை அந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏக்கமாக பியில் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்மால் ஏன்ற டிஸ்டன்ஸும் ஒய் ஆக்சிஸில் பீன்ற டிஸ்டன்ஸ்லையும் அந்த கரஸ்பாண்டிங் அந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக என்ன செய்யுமா, அந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ்லையுமே அந்த ப்ரொஜெக்டில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணிடுவோம், ஹிட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். ப்ரூவ் ஆல்சோ தட் இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் இன்க்ளினேஷன்ஸ் ஆஃப் டூ டைரக்ஷன்ஸ், இன்க்ளினேஷன் ஆஃப் டூ டைரக்ஷன்ஸ் பி இன்ட்டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சுவலாக அந்த பார்ட்டிக்கலை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்குது, அது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். பி இன்ட்டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அப்போ வெலாசிட்டி வந்து வி ஸ்கொயர் லெஸ் தன்ற கேஸை ஃபோல் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்ட்டிக்கல் வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து பீன்ற பாயிண்ட்டை டச் பண்ணாது. அதே இது அந்த வி ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக இருந்தால் அந்த பார்ட் அந்த பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்ட்டிக்கல் வந்து என்ன செய்யுமா, ரெண்டு டைரக்ஷன்ஸ்லேயும் அந்த பீன்ற பாயிண்ட்டை கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டில் வந்து ஹிட் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ ரெண்டு டைரக்ஷன்ஸ்ட்டிங்க, அப்போ அந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா அது எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பி இன்ட்டு டான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஏசி கூட்டி ஜீரோன்ற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, மூணு கண்டிஷன் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ரெஃபரிங் டு 6.11, இஃப் ஆல்ஃபா இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் த குவாட்ரடிக்கின் டான் ஆல்ஃபா இஸ், அதாவது இந்த போன ஸ்லைடில் பார்த்தோம்ல இந்த இருக்குல்ல இந்த குவாட்ரடிக்வேஷன், இந்த குவாட்ரடிக்வேஷனில் ஆல்ஃபான்றது ப்ரொஜெக்ஷனோட ஆங்கிள் மேக்கிங் வித் ஹரிஜாண்டல் ஷேப்ன்றப்ப, அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் குவாட்ரடிக்வேஷன்ஸ் என்னது, ஜி ஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் டூ ஏ கேபிட்டல் வி ஸ்கொயர் டான் ஆல்ஃபா ப்ளஸ் ஜி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பி சிக்வல் டு ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டூ ரூட்ஸ் ஆஃப் ஒன் வில் பி ரியல் ஒன்லி வென் தி டிஸ்கிரிமினன்ட் இஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. இப்போ இதுக்கு ரெண்டு ரூட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரூட் ரெண்டு ரூட் என்னவாக இருக்கலாம், ரெண்டுமே ரியல் ரூட்டாக இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கலாம், இல்லை டிஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், அந்த மாதிரி கேசஸ்லாம் வரும்ல. இப்போ என்னென்னா அந்த ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்டாக இருக்கும் எப்போனா டிஸ்கிரிமினன்ட் இஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோவாக இருக்கும் போது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கோங்களேன்.
இப்போ அந்த குவாட்ரடிக் ஈக்வேஷன்ஸில் எக்ஸோட ரூட் கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு ரூட் கிடைக்கும். உதாரணத்துக்கு கே ஒன் அண்டு கே டூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ரூட்டுமே ரியல் ரூட்டு. எப்போ அந்த கண்டிஷன் ரெண்டு ரூட்டுமே ரியல் ரூட்டாக இருக்கும்னா, எப்போ இருக்கும்னா அந்த ஏ ஸ்கொயர் ஆக்சுவலாக இருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி மைனஸ் ஃபோர் ஏசி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி என்னவாக இருக்கணும்னா பாசிட்டிவ். தட் மீனிங் இஸ் கிரேட்டர் நான் இருக்கல் டு ஜீரோவாக இருக்கணும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கிரேட்டர் நான் இருக்கல் டு ஜீரோவாக இருக்கும்போது இந்த எக்ஸ்என்ற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவாட்ரிகுவேஷன்ஸுக்கு அது கண்டிப்பாக ரியல் ரூட்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து கேபிட்டல் ஏ என்ன, கேபிட்டல் பி என்ன, கேபிட்டல் சி என்னன்னு பாருங்கள். கேபிட்டல் ஏன்றது என்னது, இந்த டான் டேம் தவிர ரிமைனிங் உள்ள டேம் ஜி ஏ ஸ்கொயர். கேபிட்டல் பீன்றது என்னது, மைனஸ் டூ ஏ கேபிட்டல் வி ஸ்கொயர். கேபிட்டல் சின்றது என்னது, இந்த டேம் தான் கேபிட்டல் சின்றது. ஓகே, அப்போ அது எந்த கண்டிஷனை சரி பண்ணணும், பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கிரேட்டர் நார் ஈக்குவல் டு ஜீரோன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா டேன் ஆல்ஃபா என்னவாக இருக்குமா, கண்டிப்பாக ரியல் ரூட்டாக இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்கிரிமினண்ட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதை கால்குலேட் பண்ணால் ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, ஃபோர் ஏ ஸ்கொயர் வி பவர் ஃபோர் மைனஸ் டூ வி ஸ்கொயர் ஜிபி மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் மை இன்டி ஏ ஸ்கொயர். ஃபோர் ஏ ஸ்கொயர் கண்டிப்பாக பாசிட்டிவ் தெரியும். அப்போ கண்டிப்பாக இந்த டேம் தான் என்ன இருக்கணும், இதை டிபெண்ட் பண்ணி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியும். சப்போஸ் இந்த வி பவர் ஃபோர் மைனஸ் டூ வி ஸ்கொயர் ஜிபி மைனஸ் ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த டேம் திஸ் இஸ் சுட் பி பாசிட்டிவாக இருக்கும்போது திஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ. இதிலிருந்து எலாபரேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வி இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து வி ஸ்கொயர் மைனஸ் ஜிபி த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஒரு மைனஸ் ஜி ஸ்கொயர் பி ஸ்கொயரை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எழுதியிருப்பாங்க, கிரேட்டர் தென் ஜீரோ. ஆர் இப்போ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த டேர்ம்ஸில் இந்த இதை மட்டும் ரைட் சைடில் மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் ஜிபி ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டை ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிட்டான். அப்போ வி ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிட்டான், வி ஸ்கொயர் மைனஸ் ஜிபி கிரேட்டர் தென் ஜி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆர் இந்த மைனஸ் ஜிபி அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன், மூவ் பண்ணிட்டீங்கன்னா வி ஸ்கொயர் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, வில் கிவ் டூ ரியல் ரூட்ஸ் ஆஃப் டூ ரியல் வேல்யூஸ் ஆஃப் டான் ஆல்ஃபா அண்ட் ஸோ தேர் ஆர் டூ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்போ ரியல் வேல்யூஸ் வரும்போது, ஏன்னா ஆல்ஃபான்றது கண்டிப்பாக ஏன்னா ஒரு ரியல் நம்பராக இருக்கும்போது அப்போ ரியல் ரூட்டாக இருந்தால் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ரெண்டு ரூட் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, அப்போ டான் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ரெண்டு ஆங்கிள் கிடைக்கும்போது ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷனுமே கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த பீன்ற பாயிண்ட்டை ஹீட் பண்ணும். தட் மீனிங்ஸ் அந்த ப்ரொஜெக்டல் வந்து அந்த பி வழியாக பாஸ் ஆகி அந்த ஹரிஜாண்டல் என் பாயிண்ட்டை மீட் பண்ணும். ஓகே, இஃப் நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்களே, ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், வி ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா, அப்போ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு பாசிபிள்ஸ் இருக்கும். அதுதான் எழுதிப்பாங்க, டூ பாசிபிள் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்ட்டு. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். நெக்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, வி ஸ்கொயர் லெஸ் தென் வருதான்னு பார்ப்போம். இஃப் கேபிட்டல் வி ஸ்கொயர் லெஸ் தென் இருக்குன்னு வச்சுங்களேன், ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்னு இருக்குது. இந்த டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் தி அப்போ குவாட்ரடிக் வில் பி நெகட்டிவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் ஸோ வி கே நாட் கெட் இயர் ரியல் வேல்யூஸ் ஃபார் ஆல்ஃபா த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு. இன் தட் கேஸ் இட் வில் பி இம்பாசிபிள் டு ஹிட் த பார்ட்டிக்கல் தட் பர்டிகுலர் பாயிண்ட் வித் த கிவன் வெலாசிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஸ்கொயர் லெஸ் தென்ற கேஸில் கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கல் வந்து பீன்ற பாயிண்ட்டை கண்டிப்பாக டச் பண்ணியெல்லாம் போகாது அப்படின்றாங்க, டச் பண்ணாதுன்றாங்க பீன்ற பாயிண்ட்டை. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் கேஸு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு, தட் மீனிங்ஸ் என்ன சொல்கிறாங்க, வி ஸ்கொயர் அந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஜீரோனால் ரெண்டு ரூட்டு, லெஸ் தென் ஜீரோனால் ரூட்டே வராது. அந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக அந்த சர்டன் ஆங்கிளில் அந்த பார்ட்டிக்கல் வந்து பீன்ற பாயிண்ட்டை டச் பண்ணாது. சப்போஸ் மூணாவது கண்டிஷன் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ கண்டிப்பாக ரியல் ரூட் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது என்ன இருக்குன்னா, த டூ ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் கிவிங் எஸ் ஒன்லி ஒன் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்போ ரெண்டு ரூட்டுமே
என்னவாக இருக்குமா, ரெண்டு ரெண்டு ஆல்ஃபாவும் என்னவாக தான் இருக்கும், சேம் தான். அப்போ ரெண்டு ஆல்ஃபாவும் சேம்ன்றப்போ ஒரே டைரக்ஷன்ஸில் தான் அந்த சேம் டைரக்ஷன்ஸில் தான் அந்த ப்ரொஜெக்ஷன் நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த பீன்ற பாயிண்ட் டச் பண்ணி தான் ஆகும். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு கெட் த பாயிண்ட். இப்போ ரெண்டு ரூட்டு கிடைக்கும்னு சொல்லியாச்சு, அந்த ரெண்டு ரூட்டில் தான் அந்த பார்ட்டிகல் வந்து அந்த பீன்ற பாயிண்ட்டை டச் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்தாச்சு. அப்போ அது கரஸ்பாண்டிங்காக டேன் ஆல்ஃபான்னு வரும், டேன் பீட்டான்னு வரும். ஓகே, வில் பி த கிவன் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இப்போ என்னென்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிப்பீங்க, டேன் ஆல்ஃபா கண்டுபிடிப்பீங்க. டேன் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு வேல்யூ வரும், அதாவது கே ஒன் கே டூன்னு வரும். ஓகே, இப்போ இது டேன் ஆல்ஃபா, இது டேன் பீட்டான்னு எடுத்துக்கோங்களேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டெப்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். டான் ஆல்ஃபா ஈக்குவல் டு கே ஒன், நம்ம டான் பீட்டாஸ் ஈக்குவல் டு கே டூன்னு நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸை குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணுற ஃபார்முலா தெரியுமில்ல, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஸ் ஈக்குவல் டு ஜீரோனா, இதோட ரூட் ஃபார்முலானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இதுதான் அதோடய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா டான் ஆல்ஃபா டான் பீட்டான் கிடைக்கும், இல்லை டான் ஆல்ஃபா அகைன் டான் ஆல்ஃபானே கிடைக்கும். ஒரு டேர்மை ப்ளஸ் டேர்ம்ஸை, இந்த ப்ளஸ் டேர்ம்ஸை டான் ஆல்ஃபா, மைனஸ் டேர்மை டான் பீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட், இப்போ டான் ஆல்ஃபா டான் பீட்டா ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ ஏ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஜிஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அதில் ஏ கேன்சல் பண்ணிங்கன்னா டூ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஜிஏ. இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ரூட்டே மல்டிபிள் பண்ணும்போது ஜிஏ ஸ்கொயர், அதாவது டான் ஆல்ஃபா இன்ட் டான் பீட்டா சீக்வல் டு ஜிஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பி டிவைடட் பை ஜிஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, இப்போ டான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஏன்னா உங்கள் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல டான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே இருக்குது. அப்போ டான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது, டான் ஆல்ஃபா ப்ளஸ் டான் பீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் டான் ஆல்ஃபா இன்ட்டு டான் பீட்டா. அதனால தான் உங்களுக்கு டான் ஏ ப்ளஸ் பியும் டான் ஆல்ஃபா இன்ட்டு டான் பீட்டாவையும், அதாவது டான் ஆல்ஃபா ப்ளஸ் டான் பீட்டாவும் அப்புறம் டான் ஆல்ஃபா ப்ளஸ் டான் பீட்டாவும் டான் ஆல்ஃபா இன்ட் டான் பீட்டாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே ரைட், அந்த ரெண்டு வேலையும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா டூ வி ஸ்கொயர் டிவைடர் பை ஜி ஹோல் டிவைடர் பை ஒன் மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பி டிவைடர் பை ஜிஏ ஸ்கொயர்னு இருக்கு. எல்சிஎம் எடுத்து ஃபைனலாக கேன்சல் பண்ணிங்கன்னா வி ஃபவுண்ட் அவுட் மைனஸ் ஏ பை பி. அப்போ பி எங்கிட்ட ரிசல்ட் மட்டும் பண்ணிங்கன்னா பி இன்ட்டு டான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏன் இருக்கும், மைனஸ் ஏ அப்படியே லெஃப்ட் சைடில் முட்டா ப்ளஸ் ஏ சிக்கல் ஜீரோ. அதான ப்ரூவ் பண்ணோம் பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதானே, அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே ரைட், எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் பாருங்கள். ஏ ரிவால்வர் கேன் ஃபயர் ஏ புல்லட் வித் ஏ முசில் வெலாசிட்டி ஆஃப் 63 meters per second. இட் இஸ் பாசிபிள் டு கிட் தி டாப் ஆஃப் எ டவர் 400 meters அவே இட்ஸ் பீயிங் இல்லை ஹைட் பீயிங் 30 meters. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரிவால்வரில் ஷூட் பண்ணுறாங்க, அந்த ஹிட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிக்கல், அதுக்கு இது ஹிட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த பொசிஷன்ஸ் வந்து பீன்ற பொசிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை தான் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அந்த ரிவால்வரை வச்சு. ஓகே ரைட்டு, இப்போ ஷூட் பண்ணுறாங்க, அப்படி ஷூட் பண்ணும் போது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அந்த புல்லட். வெலாசிட்டி எவ்வளோவா, 63 meters, இதுதான் வெலாசிட்டி. கேபிட்டல் வி ஆர் ஸ்மால் வி, என்ன வச்சுருக்காங்க பாருங்க, ஸ்மால் யூன்னு வச்சுருக்காங்க. அப்போ ஸ்மால் யூஸ் ஈக்குவல் டு 63 meters. இப்போ இந்த பாயிண்ட்டுன்றப்போ அது ஸ்மால் ஏ கமா ஸ்மால் பின்னு வைப்பீங்க, நத்திங் பட் என்னது ஸ்மால் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ எக்ஸ் அதோடய டிஸ்டன்ஸ் என்னது, எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வரை எவ்வளோ இருக்கா, 400 meters. இந்த ஹைட் இருக்கும்ல, இந்த ஹைட்டு, அந்த ஹைட்டு எவ்வளோ மீட்டர்ஸா, இட்ஸ் ஹைட் பீயிங் 30 meters. இப்போ இந்த வெலாசிட்டியில் இந்த டிஸ்டன்ஸில் 400 meters எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் 30 meters இருக்கும்போது இந்த வெலாசிட்டியில் கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டர் வந்து அந்த பீன்ற பாயிண்ட்டை ஹிட் பண்ணுமா பண்ணாதான், அதான் கொஸ்டின். ஹிட் பண்ணுமா பண்ணாதான், நான் இங்கே டயரம் மாதிரி ஹிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன், பண்ணுமா பண்ணாதான்றது தான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகே ரைட், லெட் ஆல்ஃபா பி தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஹியர் யூஸ் ஈக்குவல் டு 63. த ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் டு த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டல் இஸ்
ஆல்ரெடி தெரியும் செக்ஷன் 6.4ல இருந்து. இப்போ தான் செக்ஷன் 6.11லையும் பார்த்தோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டான் ஆல்ஃபா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2a² காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதில் 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயருக்கு பதில் 1 பிளஸ் டான் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஓகே, அப்போ த கோஆர்டினேட் ஆஃப் த டாப் ஆஃப் தி டவர் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 ஒய் ஈக்குவல் டு 30. கண்டிப்பாக நம்ம இருக்கும் இந்த எக்ஸ் ஒய்யில் இந்த பாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த 400 தேர்ட்டியையும் இந்த ஈக்குவேஷன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் 1ல. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக உங்களுக்கு கிடச்சிருக்கு 30 = 400 டான் ஆல்ஃபா மைனஸ் ஜிக்கு பதில் 9.8 இன்ட்டு 400 டிவைட் பை 2 × 63. யூன்றது 63 தான், 63 × 63 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஆல்ஃபா. எல்சிஎம் எடுத்து இதை ஃபார்மேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா இந்த ஈக்குவேஷன் 2 குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அப்போ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சுன்னா இதுலேருந்து என்ன செய்வீங்க, டான் ஆல்ஃபா கண்டுபிடிப்பீங்க. அப்போ டான் ஆல்ஃபாவுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ரெண்டு ரூட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டு ரூட்லையுமே அந்த பார்ட்டிகளை கண்டிப்பாக ஹிட் பண்ணிடணும்னு சொல்லிட முடியும். இந்த ரெண்டு ரூட் வரதுக்கு என்ன பாசிபிள்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, என்ன பாசிபிள்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ரியல் ரூட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த ரெண்டு ரூட்லேயுமே அந்த பார்ட்டிகளை கண்டிப்பாக அந்த ரிவால்வர் வச்சு சுட முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் ரியல் ரூட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவால்வர் அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக டார்கெட்டை ஹிட் பண்ணாதுன்னு சொல்லிடலாம், ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம். அப்போ ரியல் ரூட் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி சொன்னதான், கேபிட்டல் b² மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 வரணும். ஓகேங்களா, அப்போ டிஸ்கிரிமினண்ட் வந்து இந்த கிரேட்டர் தென் 0 வருதான் பாருங்கள், லெஸ் தென் 0 வந்தால் ஹிட் பண்ண முடியாது, கிரேட்டர் தென் 0 ஹிட் பண்ணிடலாம். கீழே பாருங்கள் இந்த டிஸ்கிரிமினண்ட் ஆஃப் தி குவாட்ராடிக், அப்போ b² மைனஸ் 4ac எழுதியிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1600 × 6561 மைனஸ் 7372. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ நெகட்டிவ்ன்றப்போ ரியல் ரூட் கிடையாது, அப்போ ரெண்டு ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா, அப்போ ரியல் ரூட் ஆங்கிள்ஸ் கிடைக்காது. ரியல் ரூட் ஆங்கிள்ஸ் கிடைக்காதுன்னா உங்களால் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பாக என்ன செய்யாது, அந்த சர்டன் பாயிண்ட் பின்ற பாயிண்ட்டை ஹிட் பண்ணாது. தட் மீனிங்ஸ் அந்த ரிவால்வர் வந்து கண்டிப்பாக அந்த டார்கெட்டை சுடாது. ஓகேங்களா, அதுதான் கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹிட் த டாப் ஆஃப் தி டவர் வித் த கிவன் வெலாசிட்டி. சப்போஸ் இதே இடத்துல இந்த இடத்துல நெகட்டிவ் போல் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைக்கும். அந்த ரெண்டு ஆங்கிள் என்ன செஞ்சுருவீங்க நீங்கள், ரெண்டு ரூட் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்லேயும் இதிலேருந்து டான் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இதில் டான் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு ஆங்கிள்லையுமே ரெண்டு டைரக்ஷன்ஸ்லையுமே அந்த பார்ட்டிகல் வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணிடுறோம்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இங்கே அப்படி வர இல்லைனால கண்டிப்பாக அந்த ரிவால்வர் வந்து அந்த பாயிண்ட்டை ஹிட் பண்ணாது.